இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறேடி? ஐயோ, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியாகணுமே, என்ன பண்றது? கரெக்ட், இதுதான் சரியான வழி. இவங்களுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும், காவியாச்சரி கல்யாணத்தை நடத்தின மாதிரியும் இருக்கும். கவலைப்படாதீங்க அத்தை, காவியோட கல்யாணம் நடக்கும். எப்படிமா நடக்கும்? பணம் வேணுமே. பணத்தை இன்னைக்கே ரெடி பண்ணிடலாம். அவ்வளவு பணத்தை இன்னைக்கே எப்படிமா ரெடி பண்ண முடியும்? முடியும் அத்தை, நீங்க மனசு வச்சா நடக்கும். நான் மனசு வச்சா நடக்குமா? என்ன சொல்ற ஜெயந்தி? அர்ச்சனா வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். 45 pound நகை பீரோல தானே இருக்கு, அதை நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கலாமே. என்ன ஜெயந்தி சொல்ற? அந்த நகையெல்லாம் அர்ச்சனாவுக்கு சீதனமா கொடுத்தது. அதை வச்சிருங்கன்னு சொல்லிதான் கொடுத்து போயிருக்கா. அவ வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அத்தை, அர்ச்சனாவுக்கு நகையை திருப்பி கொடுக்க வேணாம்னு நான் சொல்லல. இப்போதைக்கு அவ அதை பத்தி கேட்க போறது இல்ல, சும்மா பீரோல தானே இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம நல்லபடியா கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பணத்தை புரட்டி நகையை ஏற்பாடு பண்ணி அவளுக்கு திருப்பி கொடுத்துடலாமே. என்னத்த யோசிக்கிறீங்க? காவியாவோட கல்யாணம் நடக்கணும்னா இப்போதைக்கு இதை விட்டா நமக்கு வர வழி இல்ல. நமக்கு தேவை 4 lakh rupees பணம். அவ்வளவு பணத்தை நம்மளால இப்ப உடனடியா புரட்டவும் முடியாது, அதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. அதுக்குதான் அத்தை சொல்றேன். என்னத்த இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்களே. சரின்னு சொல்லுங்க அத்த. நீ சொல்றதும் சரிதாம்மா. என்னதான் அர்ச்சனா அந்த நகையில வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு போயிருந்தாலும் அது அவளுக்கு சொந்தமானது. அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம என்னத்த இப்படி சொல்றீங்க? இக்கட்டான சூழ்நிலையில காவியோட கல்யாணத்துக்காக நகை எடுத்தோம்னா அர்ச்சனா என்ன ஏன் எதுக்கு நான் கேட்க போறா? அப்படி இல்லை ஜெயந்தி, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. அந்த நகையினால இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அர்ச்சனா வீட்டுக்காரரை நான் எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். அந்த நகையை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ சம்மதம் இல்லாம அவ்வளவுதானே? வாங்க அவகிட்ட போய் அவ சம்மதத்தை கேட்போம். நீங்களே நேரா வந்து கேட்கும் போது அவ என்ன முடியாதுன்னு சொல்ல போறா? சரிம்மா, உங்க மாமா வினோத்து வந்துட்டோம், ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். அத்தை, நான் சொல்ற நீனு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணுமா? இவ்வளவு பெரிய விஷயத்த வீட்ல இருக்க ஆம்பளைங்க கிட்ட சொல்லாம நாமளே எப்படி முடிவு எடுக்க முடியும்? அதுக்கு இல்ல அத்தை, ஏற்கனவே மாப்பிளைக்கு நீங்க நகை போடுறேன்னு சொல்லி அதுக்கு பணம் பத்தாததுனால கல்யாணத்தையே தள்ளி வச்சிடலான்னு சொன்னாரு. அப்புறம் காவியோட பணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணோம். இப்ப அர்ச்சனாவோட நகையை வச்சுதான் கல்யாணத்தை செய்யணும்னா அதுக்கு கண்டிப்பா மாமா ஒத்துக்க மாட்டாரு, கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. அதனால நாமளே முதல்ல எல்லா ஏற்பாட்டையும் நல்லபடியா செஞ்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மாமா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம். மாமாவும் மன்னிச்சிருவார் அத்தை. இவ்வளவு நாள் வாழ்க்கையில உங்க மாமாக்கு தெரியாம நான் எந்த காரியத்தையும் செஞ்சதில்ல. இது மட்டும் எப்படி முடியும்? வேற வழியே இல்லாத்த. மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்புறம் காவியாக்கு கல்யாணமே நடக்காது. அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த காரியத்தை நீங்க செஞ்சே ஆகணும். பெத்த பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக
கட்டின புருஷங்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிடுறேன். அவர்கிட்ட சொல்லல. ரொம்ப சந்தோஷம் அத்தை. வாங்க இப்பவே நம்ம அர்ச்சனா வீட்டுக்கு போய் அவ சம்மதத்தை வாங்கிட்டு வந்துருவோம். அந்த வீட்டுல வேண்டாம் ஜெயந்தி. நீ அர்ச்சனாக்கு போன் பண்ணி அவளை கோயிலுக்கு வர சொல்லு. அங்க வச்சு பேசு. சரிங்க அத்தை. அம்மா, அம்மா, சமந்திமா, என்ன சம்பந்தியம்மா இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு இல்ல? நானும் ரேவதி இப்பதான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். ரேவதி, அந்த வியூதி குங்குமத்தை அம்மாவுக்கு வச்சு விடுமா? சம்பந்தி, கழுத்து வெறும் கழுத்தா இருக்கு, அந்த தாலி செயினியாவது போட்டு விடலாம்ல? சமந்தி, இந்த குங்குமத்தை அவங்களுக்கு வச்சு விடுங்க. ஆசைப்பட்டதுக்காக மனசிறங்கி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் செத்து போயிடுவேன்னு பயந்துட்டீங்கல்ல? சிச்சி, என்ன பைத்தியக்காரத்தில் பேசிட்டு இருக்க? அதான் உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு இல்ல? மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியாரு. இல்லைங்க, ஒரு விஷயத்த நான் சொல்லிதான் ஆகணும். என் பொண்ணு மட்டும் வராம இருந்திருந்த நான் உயிரோடவே வந்திருக்க மாட்டேன். அழாதம்மா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல? உணர்ச்சி வசப்படாதம்மா, அமைதியா இருமா. அழுகாதம்மா.
என் பொண்ணை கொண்டு வந்து காட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எதுக்கு சம்பந்தியமா இன்னும் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அதான் உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாள்ல, இனிமே காலம் பூரா உங்க கூட தானே சேர்ந்திருக்க போறா. நம்ம எல்லாரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டமே. வாசுரேவதி கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இனிமே ஜென்மத்துக்கும் நாமெல்லாம் ஒன்னு சேரவே முடியாதோன்னு கவலைப்பட்டேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு. சம்பந்தியம்மா, நீங்க எப்படி உங்க பொண்ணை நினைச்சு உருகிட்டு இருந்தீங்களோ, உங்க பொண்ணு உங்களை நினைச்சு உருகிட்டேதான் இருப்பா. அப்பப்ப தனியா உட்காந்து அழுதுட்டே இருப்பா. நான் போய் என்னம்மா ஏன் அழறேன்னு கேட்டா பொண்ணு இல்லன்னு சொல்லுவா. நானும் ரெண்டு புள்ள பெத்தவ தானே, எனக்கு தெரியாதா தாய் புள்ள மனசு என்னன்னு. இவ உட்காந்து வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும் போதெல்லாம், கடவுளே தாயும் புள்ளியும் ஒன்னும் சேர்ந்துடக்கூடாதான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. இன்னைக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறி போச்சு. நாம எல்லாரும் தான் இப்ப ஒன்னாயிட்டமே. என்ன சம்பந்தி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ரொம்ப நேரம் பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சம்பந்திக்கும் உள்ளூர சந்தோஷமா தான் இருக்கும். ஆம்பளை இல்லையா, அதான் வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆமாடி ரேவதி, காலையில எல்லாத்தையும் வீட்டுல போட்டது போட்டபடி அப்படியே வந்துட்டோம்ல. நான் போய் வேலையை கவனிச்சுக்கிறேன், நீ அம்மா கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்க. என்ன? சரிங்க. சம்பந்தியம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? வரேங்க. போயிட்டு வாங்க. பரவாயில்லையே, ரேவதியோட மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. ஆமாமா, நான் கூட அவங்கள பத்தி என்னென்னமோ நினைச்சேன், ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நல்லபடியா கவனிச்சுக்கணும், என் சூழ்நிலை முடியாம போயிடுச்சு. எனக்கு எந்த குறையும் இல்ல, என் புருஷன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு. எதுக்கு நீ என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? அது வந்த அர்ச்சனா, அத்தை வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன தயங்குறீங்க? நம்ம அர்ச்சனா தானே, தயங்காம எடுத்து சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு, அதான் ஜெயந்தி கிட்ட சொல்லி உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். பாக்கணும்னு தோணுச்சுனா வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லம்மா, எதுக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்க? இல்ல, அங்க வந்தா அந்த பொம்பளை இருப்பா, அவளை பார்த்தாதான் பிரச்சனை வரும். எதுக்கு வீண் பிரச்சனைன்னு தான் உன்னை இங்க வர சொன்னேன். அதான் வந்தாச்சு பார்த்தாச்சு, வா ஜெயந்தி போலாம். அத்தை அத்தை நில்லுங்க. அத்தை அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக அர்ச்சனா கிட்ட சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன் போய் சொன்னீங்க? வந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே. எப்படி சொல்ல சொல்ற? பார்த்தல வந்ததுல இருந்து பட்டும் படாமலே பேசிட்டு இருக்கா. அவகிட்ட போய் நகை குடுமான்னு கேட்டா அவ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்னத்த நீங்க, நம்ம அர்ச்சனா அப்படிலாம் இல்ல. வாங்க. வேண்டாம் ஜெயதி, வா நம்ம போலாம். ஐயோ, உங்களுக்கு கேட்க தயக்கமா இருந்தா நான் கேக்குறேன், வாங்க. நீ கேட்டும் அவ இல்லன்னு மறுத்துட்டான்னா அதையும் என்னால தாங்கிக்க முடியாதுமா. என்னத்த இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு காவியா கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு முடிச்சிட்டு இருந்தப்போ அர்ச்சனாவோட 45 பவுன் நகையை வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அர்ச்சனா கிட்ட சம்மதம் கேட்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். வந்த பிறகு யோசிச்சுட்டு நின்னா எப்படி அத்த? நம்ம காவியாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்க வேணாமா? நடக்கணும், கண்டிப்பா நடக்கணும். அதுக்காகத்தானே அவசரத்துக்கு அர்ச்சனாவோட நகையை வச்சு
பணம் போட்டிக்கலான்னு நீ சொன்னதை கேட்டு அவ சம்மதத்தை வாங்கறதுக்கு இங்க வந்த. ஆனா இப்ப அவன் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது பேசாம என் புருஷங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் உண்மையை சொல்லி அவங்க கையில காலில் விழுந்தாவது காவிய கல்யாணத்தை நடத்த சொல்ல போற. நீ வா போலாம். கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க நகை எடுத்துக்கிறதுக்கு எதுக்காக ஏன் சம்மதத்தை கேட்கறதுக்காக வந்தீங்க? எப்ப என் புருஷனை நானும் உங்க வீடு தேடி வந்து அந்த நகையை உங்ககிட்ட கொடுத்துட்டோமோ அது முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சொந்தம். எங்களுக்கு அதுல எந்த உரிமையும் இல்லை. அதனால என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க இஷ்டம் போல பண்ணுங்க.